வெல்கம் பேக் டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் தீனா சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஃப்ரீயாக ஜெய் கேரக்டர் க்ளூ வால் கன்ஸ்கின்னு சொல்லிட்டு கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். என்றைக்கு வந்து வரப்போகுது, வருமா வராதா, ஸோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தப்போ OP 29 பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வர ஒரு யுவஸ்கின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, ஒரு யுவஸ்கின்னு நம்மளும் அதை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்கிறோம். அது வந்து என்றைக்கு தான் நம்ம சர்வருக்கு வந்து வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்னொரு சில அப்டேட்ஸ் ஈவென்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பார்த்துருங்க. அதோட இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டுருங்கன்னு பார்த்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஃபயர் வரப்போ அப்டேட்ஸ்லாம் வந்து வீடியோ கொடுத்துருக்கோம், நீங்கள் மிஸ் பண்ணாமல் அது பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு அப்டேட்டை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் பார்த்தோம்னா ஃப்ரீயாக ஜெய் கேரக்டர் வந்து தரதை வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு 7 days ட்ரையல் அப்படிங்கிற பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ப்ளே பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு 4 guns வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு லீக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் மூலமா வரதா. ஓகேங்களா, அதை பார்த்தோன்னா அப்டேட் நம்ம சேனல் வந்து கொடுத்துருந்தோம், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்த அப்படின்னா அந்த ஒரு டோக்கன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மாதிரி பார்த்த அப்படின்னா அந்த மசில்ஸோ மேகசின் சம்திங், ஓகேங்களா, அந்த டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டோக்கன் பார்த்த அப்படின்னா கலெக்ட் பண்ணி தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நமக்கு இந்த ஜெய் கேரக்டர் க்ளூ வால் கன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து லீக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் மூலமாக வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, இது பார்த்த அப்படின்னா இப்போ பார்த்த அப்படின்னா லைட்டாக ஃபேக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு உண்மை கன்ஃபியூஷனாக வந்து இருக்குது ஈவெண்ட்டை பொறுத்தளவில் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்த்துடலாம். 19 இது போல் ஏதாச்சும் வந்து அப்டேட் வந்து வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது போல் ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அடுத்து வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தான் இப்படி வந்து போயிட்டு இருக்கு லீக்ஸ் பொறுத்தளவில். இதிலே பார்த்தோம்னா நமக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஜெயோட ஒரு ஈவெண்ட் கேலண்டர்னு கூட சொல்லலாம். இதிலே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். டேட்டை பொறுத்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன வந்து ஃப்ரீ ரோடு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜெய் கேரக்டர் லாகின்ல 7 days வந்து 19 அது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு வெப் ஈவெண்ட்டில் நமக்கு அந்த ஜெய் க்ளூ வால் கேரக்டர் பார்த்து அப்படின்னா ஏதோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சில இன்ஃபர்மேஷன் அந்த கேலண்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறோம். ஏன் இப்படி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நமக்கு ஃப்ரீயாக வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு சில கன்ஸ்க்குலாம் டீம் கன்ஸ்க்குலாம். லாஸ்ட்டாக பார்த்து அப்படின்னா இது ஃபேக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறானுங்க. என்னவோ ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அது பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சூப்பர் ஹேக்கர் ஸ்டோர் பார்த்தோம்னா ஒரு வெப் ஈவெண்ட் வந்து இந்தியன் சர்வருக்கு வந்து இருக்குதுன்றது இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியன் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு சூப்பர் ஹேக்கர் ஸ்டோர் வந்து கம்மிங்கில் வந்து இருக்க போகுது அப்படின்றது வந்து தெரியும். அப்புறம் அந்த ஒரு ஹேக்கர் ஸ்டோரில் பார்த்தோம்னா கண்டிப்பாக இது வரைக்கும் ஏதாச்சும் அப்டேட் பண்ணாத ஒரு சிலது வந்து அந்த ஒரு ஹேக்கர் ஸ்டோரில் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது வரைக்கும் நமக்கு எதுவும் ஈவெண்ட்டில் வராது. ஒரு புது பெண்டல், ஒரு புது கன்ஸ்கின், தீம் கன்ஸ்கின் இது போல் ஏதாச்சும் வந்து இருக்கலாம். ஓகேங்களா, அது வந்து பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நமக்கு OP 29 அட்வான்ஸ் ரோல் பார்த்தோம்னா நியூ டைகர் பெட்டு, அதோட நெக்ஸ்ட் வர போகிற இன்குபேட்டர் பெண்டல்ஸ் கன்ஸ்கின் நியூ கேரக்டர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட் வந்து OP 29 வந்து நம்ம சேனல் வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கிறோம். ஸோ அதோட அட்வான்ஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது வீடியோ வந்து கொடுத்துருக்கிறோம். லேட்டஸ்ட்டாக பாட்டு வீடியோவில் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ OP 29 வேறு லெவல் வந்து பார்த்தோம்னா நமக்கு டைகர் பெட்டு நியூவாக வந்து கேரக்டர் எல்லாமே வந்து வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 characters தான். அதில் அவைக்கிங்க பார்த்தோம்னா மோக்க கேரக்டர் வந்து வரப்போகுது. அதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த ஒரு டாப் அப் ஈவெண்ட் நம்ம சர்வருக்கு நெக்ஸ்ட் வந்து வர அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒரு லாம்போர்கினிக்கான ஒரு கார் ஸ்கின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 100 diamond சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் லீக்கர்ஸ் பொறுத்தளவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு லாம்போர்கினியும் அதோடு பார்த்த அப்படின்னா ஒரு க்ளூவாலுக்கான ஒரு ஸ்கின்னு பார்த்த அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து டாப் அப்பில் இந்தியன் சர்வருக்கு வந்து வரலாம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. மேபி இது வந்து இருக்கலாம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு 500 diamond பார்த்த அப்படின்னா நமக்கு ஒரு க்ளூவால் ஸ்கின்னும் 1000 diamondக்கு அந்த ஒரு லாம்போர்கினிக்கான கார் ஸ்கின் டாப் அப்பில் வர அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது நம்ம சர்வருக்கு. அதுக்கடுத்து இந்த ஒரு சூப்பரான ஈவெண்ட் பற்றி வீடியோ பின்னால் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஈவெண்ட்டில் வந்து எப்படி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஒயிட் கலர் இருக்கிற பெண்டலும் பார்த்தோம்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நியூ பெண்டல் தான். ஸோ அதர் சர்வஸ்க்கும் பார்த்தோம்னா இது போல் ஒரு ஈவெண்ட்டில் நியூ பெண்டல் வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சர்வஸ்க்கும் வந்து அப்டேட் ஆக போகுது. ஓகேங்களா, அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஸோ யாராச்சும் அந்த ஒயிட் பெண்டல் எடுக்க ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா டைமண்ட் இப்போ வந்து சேவ் பண்ணி வச்சுங்க, கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணி விட்டுருவாங்க மக்களே. ஓகேங்களா, இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து வீடியோ பின்னால் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஆப் வந்து பார்த்துலாம். இந்த ஆப் லிங்க் பார்த்தோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து கிடைச்சிடும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதும் பார்த்து அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க, அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. உள்ளே வந்து பார்த்து அப்படின்னா ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி தான் வந்து இருக்கும். இதில் பார்த்தோம்னா அதிகமாக கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேம்ஸை ப்ளே பண்ணி அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறப்ப உங்களுக்கு சம் அமௌண்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா,
ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் பார்த்தோம்னா டேரெக்டாக நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப்பும் பண்ணிக்கலாம். மேலே இன்சஸ்டோர்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு டைமண்ட் வந்து அப்படியே நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு சூப்பரான ஆப் தான் வந்து இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு கண்டிப்பாக டைமண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் பார்த்து அப்படின்னா டோட்டலாக நீங்கள் உங்கள் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக டாப் அப் பண்ணிக்கலாம். அதோடு இந்த ஆப்போட ஹோம் பேஜில் பார்த்து அப்படின்னா ஒரு வீல் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, டெய்லி அதில் வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆஃபரில் வந்து போயிட்டுருக்கும். ஆஃபர் டைமில் பார்த்து அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒரு 80 ரூபாய்க்கு டாப் அப் பண்ண வேண்டியது ஒரு 70 ரூபா 75 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணிக்கலாம். அது போல் வந்து இருக்குது அந்த வீலையும் வந்து மறக்காமல் பார்த்துங்க. அதோடு பார்த்து அப்படின்னா ஜெய் வில் நாட் பி ரிமூவ் ஃபார் எஃப்எஃப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஒரு ஈவெண்ட்டு தான் வந்து சொல்ல வராங்க. ஸோ இது வந்து பார்த்து அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் பார்த்து அப்படின்னா நமக்கு வெயிட் பண்ணி வந்து பார்த்துடலாம் ஏதாச்சும் ஈவெண்ட் வந்து வருதா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேட்டில் 19ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்து அப்படின்னா நெக்ஸ்ட் யூஎஸ்க்குன்னு நமக்கு எக்ஸ்எம்ஐட்டு தான். ஸோ இது வந்து கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா, இந்த சர்வரே வந்து எண்ட் ஆக போகுது. அதாச்சும் நியூ அட்வான்ஸ் சர்வர் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது சர்வரே வந்து எண்ட் ஆக போகுது, இன்னுமே வந்து இந்த எக்ஸ்எம்ஐட் வந்து நமக்கு அப்டேட் ஆகலை. ஸோ இதுவுமே பார்த்து அப்படின்னா இந்த மந்த்து நமக்கு அப்டேட் ஆக அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா நமக்கு நியூ எக்ஸ்எம்ஐட் வந்து பார்த்து அப்படின்னா ஃபேமஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூடியூபர்ஸ் நிறைய வந்து சொல்கிறப்ப பார்த்து அப்படின்னா M1 87 வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க, அது வந்து ஃபுல்லாக ஃபேக் தான். நியூவாக பார்த்து அப்படின்னா நமக்கு யூஓ எக்ஸ்எம்ஐட் வந்து இருக்குது. இப்போ OB 29 லேட்டஸ்ட்டாக பார்த்து அப்படி தான் ஜஸ்ட்டு நமக்கு இந்த ஒரு ஃபேமஸ் வந்து இருக்குது யூஓவில் பார்த்து அப்படின்னா. இது வந்து லீக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்எம்ஐட் யூஓ வந்து ஒன்று இருக்குது, அடுத்து யூஓலே பார்த்து அப்படின்னா நமக்கு ஃபேமஸ் வந்து ஒன்று இருக்குது. இது ரெண்டு தான் பார்த்து அப்படின்னா இப்போதைக்கு யூஎஸ்க்கு வந்து லீக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. M1 87 வந்து இல்லை. ஓகேங்களா, அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்து அப்படின்னா இதே வந்து உங்களுக்கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன், ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்த்துங்க, இல்லை வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா விட்டுருங்க, உங்களோட விருப்பம் தான். ஆனால் ஃபுட்பால் ஜெர்சி வந்து கொடுக்குறாங்க, இமோட்டு அதோட பார்த்து அப்படின்னா கன் பாக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்து அப்படின்னா பூய் ஆப்பில் தான் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் லைவ் பார்த்திங்க அப்படின்னாலே இதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேபி உங்களுக்கு ஃபுட்பால் ஜெர்சி டிஷர்ட் வந்து கிடைச்சிது அப்படின்னா இன்னும் வேறு லெவல் தான். பூய் ஆப்பில் இப்போவுமே இந்த ஈவெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது. 17 ஜூலையிலிருந்து 20 ஜூலை வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க டேட்டை பொறுத்தளவில். மேபி டெய்லியுமே வந்து அப்டேட் ஆகலாம். அப்படிலாம் பார்த்து அப்படின்னா அந்த ஒரு டேட் எண்ட் ஆகிறதுக்குள்ளே ஒரே ஒரு சான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து இந்த ஒரு ஈவெண்ட் பற்றி ஃபைனலாக பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்து அப்படின்னா நியூ பெண்டல் வந்து அப்டேட் ஆயிருக்குது. இது கூட பார்த்து அப்படின்னா டைனோ அந்த பெண்டல், அதுக்கடுத்து பார்த்து அப்படின்னா இன்னொரு சூப்பரான பெண்டல் பேண்ட்ஸ்க்குன்னு அதே போல் இமோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்து அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃபர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஈவெண்ட்டை பொறுத்தளவில். இன்னொரு சில ரேர் பெண்டல்லாம் பார்த்து அப்படின்னா ரொம்ப லோ டைமெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 49 டைமண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா 85% வந்து ஆஃபர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டைமண்ட் வந்து எவ்வளோ அக்கௌண்ட்டில் வந்து இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஆஃபர் வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னவோ ஒரு ஈவெண்ட்டே கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பார்த்தோம்னா இதில் சூப்பரான பெண்டல்ஸ், அதோட பார்த்தோம்னா லெஜண்டரே இருக்கக்கூடிய பேண்ட் ஸ்கின் இமோட்டு பேக் பேக்னு சொல்லிட்டு ஓரப்பட்டது வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தோம்னா நமக்கு ஜெய் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து ஒரு மெயின் ஹைலைட்டாக வந்து இருக்குது. ஏன்னா நமக்கு ஃப்ரீனு வந்து சொல்லியிருக்காங்க இதுபோல் ஒரு ஈவெண்ட்லேயே வந்து போயிட்டு இருக்குது. அதோட பார்த்தோம்னா நாளைக்கு நமக்கு வந்து FFPL கிராண்ட் ஃபைனல் வந்து நடக்குது. ஸோ அதுக்கு பார்த்தோம்னா ரீடம் கோடு வந்து நமக்கு பெட்டு வந்து கொடுப்பாங்க. அதோட சர்ஃபோடு டைமண்ட் ஆயில் வச்சுட்டு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படியும் வந்து ஒரு 9 o'clock மேலே வந்து ஆகிடுவாங்க சொல்லிட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம சேனல் வந்து வீடியோ வந்து இருக்கும், ரீடம் கொடுக்கணும் அந்த ஒரு வீடியோ, நீங்களும் அந்த ரீடம் கோடு போட்டு அந்த ஃப்ரீ ரிவார்டு வந்து எடுத்துங்க. கரெக்டாக 300K வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லா ரிவார்டும் வந்து எடுத்துக்கலாம், பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.